ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்இ ஃபுட்ஸ் ஃபார் அவர் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் செட்டிநாடு ஸ்டைல் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி நெத்திலி ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, 15 காய்ந்த மிளகாய் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த மணம் வர வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும். கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா, 1/2 அரைச்சு வச்சிருக்க மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 ஸ்பூன் ஆயில், எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கட்டிகளே இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுருங்க. பாருங்க, இந்த திக்னஸ்க்கு இருக்கணும். இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க 1/4 கிலோ நெத்திலி மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஹவர் மேரினேட் பண்ணி வச்சிருங்க. ஒன் ஹவர் கழித்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும், நம்ம நெத்திலி மீன் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து மீனை திருப்பி விடுங்க. பாருங்க, மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் மீனை. நார்மலாக மீன் மசாலா போடுறத விட இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ஃப்ரையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.